உலக நாயகன் கமலஹாசனுடைய உத்தம வில்லன் திரைப்படம். இந்த திரைப்படத்தோடைய டீசர், ட்ரெய்லர், இது எல்லாமே நம்மளை ரொம்ப டெம்ட் ஆக்கிட்டே இருந்துச்சு. எப்படா திரைப்படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக திரைப்படம் வெளிவர டேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் சில பல காரணங்களால, சில தடைகளால் வந்து லேட்டாக தான் நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இருந்தாலும் பல சிக்கல்களை, பல பிரச்சனைகளை தாண்டி வெளிவந்த உத்தம வில்லன் திரைப்படத்துக்கு நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இருந்தாலும் இந்த திரைப்படம் வழக்கம் போல சமீபத்திய திரைப்படங்களில் வந்த ஒரு சின்ன குறை மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் வந்து ரொம்ப படம் நீட்டாக இருக்கு, ரொம்ப லென்த்தாக இருக்கு திரைப்படம் அப்படிங்கிற ஒரு சின்ன மைனஸ் இருந்துச்சு. பட் அதையும் வந்து படக்குழுவினர் 15 நிமிஷ காட்சிகளை குறைச்சு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் படம் போகிற மாதிரி ஷார்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இனிமே வந்து ரசிகர்கள் இன்னமும் என்ஜாய் பண்ணுவாங்க படத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானவேல் அண்ணன் இந்த பிரச்சனைக்காக என்ன கூட இரவு 3 நாள் அவரும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணல, நானும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணல, டே நைட்டு உட்காந்தோம்.